ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி தான் இது நல்ல உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணதுக்கு நமக்கு உதவும் ச இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக எக்ஸசைஸ் பண்ணாதவங்களோட ரொம்பவே அதிக நாள் வாழ்வாங்க நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து பார்த்தோம்னா எமோஷ்னல் வெல்பீயிங் எக்ஸசைஸ் பண்ணல சாதாரணமாக நம்ம நினப்போம் அது வந்து சதைகளை மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஆனால் அதிலேருந்து ரிலீஸ் ஆகிற நிறையா என்ஆர்ஃபின்ஸ் இன்னும் நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளோட உணர்ச்சிகள் அதாவது எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நமக்குள்ளே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும் இது எல்லாமே எக்ஸசைஸ் மூலியமாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல வலு கிடைக்கும் அதான் ஸ்ட்ரென்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு நல்ல ஷேப்பு கிடைக்கும் சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸசைஸ்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம பாடி வந்து ஷேப்புக்குள்ளே வரவே வராது அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ்ஸ் பேலன்ஸ்னு சொல்கிறோம் இப்போ நார்மலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஃபிட்டாக இருக்கையில் நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் நடக்கையிலையும் சரி நம்ம டிராவல் பண்ணலையும் சரி நமக்கு ஒரு நார்மலாகவே ஒரு பேலன்ஸ் அதிகமாகும் இதை எப்போ நம்ம நல்லா உணரலாம் அப்படின்னா வயசானவங்க வந்து ஃபால்ஸ்லேருந்து அவங்க ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் சம்மந்தமான எக்ஸசைஸ் மட்டும் சொல்லி கொடுத்தாலே ஃபால்ஸ்லேருந்து அவங்கள காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது ஞாபக சக்தியை கொடுக்கும் அதனால தான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி வேணுங்கிறவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது பிரெயினோட ஜென்ரல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மெமரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்க வந்து நிறைய டெ வாழ்க்கையில் முக்கியமான டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசு நம்மளோட எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற பாடியால் தான் இதை செய்ய முடியும் அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் மூலிமா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணலாம் நிறையா டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மாதிரி டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸை தான் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் ஸ்லீப் அப்படின்னா வந்து நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன் உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் நான் ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரத்த இப்போ இப்போ இருக்கிற ரெண்டு பெரிய பிரச்சனை அப்படின்னா சுகர் ப்ரெஷர் அப்படிங்கிற ரெண்டு வியாதி இந்த வியாதியிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சுகர் ப்ரெஷர்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அடுத்து இந்த எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறதுனால நம்மளோட போனோட டென்சிட்டி அதாவது போனுக்குள்ளே இருக்கிற கால்சியம் லெவல் வந்து அதிகமாகும் இதனால் நம்ம பிற்காலத்தில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து நம்ம எலும்புகளை வந்து காப்பாற்றலாம் இது குறிப்பாக பெண்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து தப்பிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உடம்போட வெயிட்டை க கண்ட்ரோல் பண்ணலாம் இது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்ம பல வியாதிகளை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றலாம் அதுக்கப்புறம் நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறதுனால இப்போ கோவிட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த நோய் வர்றதாக இருக்கட்டும் இல்லை நோய் வந்ததுக்கு அப்புறம் சிவியாரிட்டியாக இருக்கட்டும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோவிட் வந்து ரொம்பவே எந்த தடையுமே இல்லாமல் போயிடுது ஸோ அது ஒரு முக்கியமானது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த எக்ஸசைஸ் ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே இம்மீடியட்டாக உடனே எக்ஸசைஸ் பண்ணோம்னா என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் உடனே கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல தூக்கம் கிடைக்கும் நமக்கு ஒரு பயம் அந்த ஒரு நல்ல ஒரு எமோஷனல் வெல்பீயிங்னு சொன்னோம்ல அது வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் வந்து உடனே குறையும் இதெல்லாம் நீங்கள் உடனே செக் பண்ணிங்கன்னா நடக்கும் ஆனால் லாங் டர்மில் ரொம்ப நாள் எக்ஸசைஸ் கண்டினியூஸாக பண்ணால நம்மளோட பிரெயின் ஹெல்த் அதிகமாகும் இப்போ இந்த டெமென்ஷியா அல்ஜிமஸ் இந்த மாதிரி மன அழுத்தம் சம்மந்தமான இந்த டிப்ரெஷன் மாதிரியான நோய்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன் சொன்னோம் அதே மாதிரி அந்த ஹார்ட்டோட ஹெல்த்தாக இருக்கட்டும் எல்லா பிளட் வெசல்ஸோட ஹெல்த்தாக இருக்கட்டும் எக்ஸசைஸ் லாங் டர்மாக பண்ணுறதுல அட்வான்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேன்சர்ஸே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாகுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்டு கேன்சர் பார்த்தோம்னா பிளாடர் பிரெஸ்ட் கோலன் என்டோமெட்ரியம் உணவு குழாய் கிட்னி லங்ஸ் ஸ்டொமக் இந்த கேன்சர்ஸ் எல்லாமே லாங் டர்மாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட் நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம் போன் ஸ்ட்ரென்த்து மெயின்டெயின் பண்ணலாம் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் நம்ம கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு குறிப்பாக வயசானவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வர்ற அட்வான்டேஜஸ் இதெல்லாம் அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆரோபிக் எக்ஸசைஸ்னா என்ன ஆனரோபிக் எக்ஸசைஸ்னால் என்ன நிறைய பேர் பயாலஜி தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லிடுவாங்க ஆரோபிக் அப்படின்னாலே ஆரோபிக் பாக்டீரியா ஏனாரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரோபிக் அப்படிங்கிறது வந்து விச் நீட்ஸ் ஆக்சிஜன் எதை எதெல்லாம் ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதெல்லாம் ஆரோபிக்னோ நம்ம வந்து இங்கே வந்து சிம்பிளாக ஆக்சிஜன் சொல்கிறோம் பட் ஆக்சிஜன் சொல்கிறத விட மூச்சு வாங்குறது நல்லா நம்ம ஒரு வேலை செய்யலை நம்ம வேலையை நிப்பாட்டாமல் மூச்சு போட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எக்ஸஸ் பண்ணுற மாதிரி நடந்துச்சுன்னா அது ஆரோபிக்னும் நம்ம மூச்சை அடக்கி நம்ம ஒரு எக்ஸசைஸை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஆரோபிக்னு சொல்லலாம் சிம்பிளாக பட்டு அதோட இன்டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் ஆரோபிக் ஆக்டிவிட்டிக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பண்ணுற இந்த கார்டியோ எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஸ்பின்னிங் ரன்னிங் ஸ்விம்மிங் வாக்கிங் ம மலையேறது ஆரோபிக்ஸ் டான்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிராஸ் கண்ட்ரி ஸ்கையிங் கிக் பாக்ஸிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே ஆரோபிக் எக்ஸசைஸ்குள்ளே வரும் ஆனரோபிக்ஸ்னு பார்த்தோம்னா வெயிட் லிஃப்டிங் ஸ்ப்ரிங்ஸ் ஜம்ப் ரோப் ஹில் கிளைம்பிங் இன்டர்வல் ட்ரைனிங் ஐசோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே ஆனோரோபிக் ட்ரைனிங்க்குள்ள வரும் இதோட இதில் என்ன பார்த்தோன்னா ட்ரெக்கேஸு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டினியூஸாக நம்ம வந்து மூச்சு வாங்கிட்டே இருக்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலை ஸோ ஆரோபிக் ட்ரைனிங் சொல்லுவோம் இது ரெண்டுத்தில் எது நல்லது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு இருபது நிமிஷம் செய்கிறது நல்லது இதுவும் ஒரு இருபது நிமிஷம் செய்யலாம் ஒரு நாளைக்கு டோட்டலாக நம்ம ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது இந் இது ஒரு இருபது நிமிஷம் இது ஒரு இருபது நிமிஷம்னா மீதி இருபது நிமிஷம் என்னங்கிறத நான் அடுத்து வரப்போகிற ஸ்லைட்ல சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஏரோபிக் எக்சசைஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே ஆக்சிஜன் தேவைப்படும் மசிலில் வந்து நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் மசில் இருக்குது டைப் ஒன் டைப் டூன்னு சொல்லுவாங்க இங்கே டைப் ஒன்னும் இங்கே டைப் டூவும் அதிகமாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் வந்து இதோட மசில் என்ட்யூரன்ஸ் கேப்லரி சைஸ் எல்லாம் இதுலேருந்து அதிகமாகும் ஆனால் இங்கே வந்து நம்மளோட பாடி ஷேப்பு பில்டிங்க்கு வந்து இந்த ஆனரோபிக் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக தேவை இங்கே வந்து ஹார்ட் வந்து ரொம்ப இதாக பம்ப் பண்ணும் நம்மளோட பிளட்டை இ இந்த எக்ஸசைஸ் பண்ணையில் நம்மளால் ரொம்ப நேரம் ஓ சைக்கிளிங்லாம் பண்ண முடியும் ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணையில் தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாயிரும் மசிலில் இந்த லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அது அது அக்குமுலேட் ஆக ஆரமிச்சிடும் இங்கே ஹார்ட் ரேட்லாம் ரொம்ப வேரி ஆகும் இதை வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு ரொம்ப நேரம் பண்ண முடியாதுன்னு இங்கே சொல்கிறாங்க நம்ம ரொட்டீனாக நம்ம டே டு டேயில் நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டேரக்டாக அதை ஆரோபிக் பியூர்லி ஆரோ ஆரோபிக்னா ஒரு சில எக்ஸசைஸ் தான் ப்யூர்லி ஆரோபிக் ஆகும் ஒரு சில எக்ஸைஸ் தான் ப்யூர்லி அனரோபிக்காகவும் இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட் பால் விளையாடுற இல்லை இந்த ஃபுட்பால் விளையாடலை அப்படிங்கிற நம்ம இந்த ஆரோபிக் ஆக்டிவிட்டீஸ் அனரோபிக் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் ஸோ மிக் இந்த மாதிரியான மிக்சட் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை விளாண்டா போதும் இல்லை இது ரெண்டையும் தனித்தனியாக பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸும் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸும் பண்ணலாம் மீதி இருக்கிற டுவெண்ட்டி மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வந்து தேவையான ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இது வந்து யோகாவாக இருக்கலாம் அல்லது டாய்ச்சி எக்ஸசைஸாக இருக்கலாம் அல்லது லாஃபிங் எக்ஸசைஸாக இருக்கலாம் அல்லது ரிலாக்ஸிங் மியூசிக்காக இருக்கலாம் அல்லது கைடட் விசுவலைசேஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதுவாக இருக்கலாம் அல்லது டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸாக இருக்கலாம் அல்லது ப்ரொக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் இது எல்லாமே எதை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி ஆரோபிக் ட்ரைனிங் இருபது நிமிஷம் அனாரோபிக் ட்ரைனிங் ஒரு இருபது நிமிஷம் இது ஒரு இருபது நிமிஷம் உடல் நலத்துக்கு சராசரியான ஒரு மேட்சிங்காக இருக்கும் இப்போ ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் எக்சசைஸ்ன்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல வந்து டெய்லி வந்து இன் பிட்வீன் பிரேக்ஸ் அப்போ இந்த மாதிரி காலை உயர்த்தி அதை தொட ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இது பேசிக்காக ஒரு சோம்பல் முறிக்கிற மாதிரியான எக்ஸசைஸ் தான் அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தலையை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஷோல்டரையும் விரிக்கிறது விரித்து ஒரு டென் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி வெயிட் பண்ணியில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற இருந்து என்டார்ஃபின்ஸ் அண்ட் அதர் ஹாப்பி ஹார்மோன் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அது வந்து நம்மளோட நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணி என்னென்னலாம் ஹார்மோன்ஸ் எஃபெக்டை கொடுத்துச்சோ அதை வந்து நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் மூடை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஆரோபிக் ட்ரைனிங் வந்து ஒரு இருபது நிமிஷம் அனரோபிக் ட்ரைனிங் வந்து ஒரு இருபது நிமிஷம் அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் வந்து ஒரு இருபது நிமிஷம் இது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மணி நேரம் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப மோர் தென் என அப்படின்னு சொல்லலாம் இந்த மிக்சட் அப்படிங்கிறத பண்ணுறோம் அப்படின்னா இது இருபது இருபதுன்னு இல்லாமல் அரை மணி நேரமாவது மினிமம் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட டைம் அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது இம்மிடியேட் அண்ட் லாங் டேம்னு சொன்னோம் ஸோ உடற்பயிற்சிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு அத்தியாவசியம் இன்றைக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமும் முக்கியமும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ